அன்பினில் பிறந்த இறை குலம் நாமே அன்பினை காத்து அருவழுப்போமே அன்பினில் பிறந்த இறை குலம் நாமே அன்பினை காத்து அருவழுப்போமே ஒரு மனத்தோராய் அனைவரும் வாழ்வோம் அருளொளி வீசும் ஒரு வழி போவோம் ஒரு மனத்தோராய் அனைவரும் வாழ்வோம் அருளொளி வீசும் ஒரு வழி போவோம் பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம் பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம் பரிவுள்ள இறைவன் திருவுள்ளம் காண்போம் அன்பினில் பிறந்த இறை குலம் நாமே அன்பினை காத்து அரும்பழப்போமே அரும்பழப்போமே தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக திருத்துதல் மத்திய செய்தி 18 இறை வார்த்தை 10 இவர்களுடைய வானத்தூதர்கள் என் விண்ணகத் தந்தையின் திருமுன் எப்பொழுதும் இருக்கிறார்கள் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார். இன்று தாய் திருச்சபையானது புனித காவல் தூதருடைய விழாவை கொண்டாடுகிறது. நம் அனைவரும் கொடுத்து வைத்தவர்கள். ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் தெரியாமல் கூட அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். நம்மை சுற்றி அந்த ஒளிவட்டமானது ஆண்டவருடைய பிரசன்னமானது எப்பொழுதுமே இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இன்று நம்முடைய இந்த மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமையில் இருக்கின்றோம். ஆண்டவருடைய இரக்கத்தின் ஆசீர்வாதமாக இந்த நாள் நமக்கு அமைகிறது. ஆண்டவர் மிகவும் சிறந்த கொடைகளை இந்த மாதத்திலே நமக்காக வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய நிறை ஆசிரை பெற்றுக்கொள்ள நாம் நம்முடைய ஆண்டவருடைய காவல் தூதருடைய பிரசன்னத்தை புரிந்து கொள்ள தடையாக இருக்கின்ற நம்முடைய குற்றங்களுக்காக பாவங்களுக்காக பலவீனங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு நாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே இவனிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சொல்லாலும் செய்யலாலும் கடமையில் தவறிதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகியால் எப்பொழுதும் கண்ணியான தூய மரியாதையும் வானத்தூதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் கூடையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளும் அன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் அனைவருக்கும் நிறைவாழ்வு அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும்
மன்றாடுவோமாக. இறைவா, சொல்லற்கரிய உமது பராமரிப்பினால் எங்களை பாதுகாக்க உமது புனித வானத்தூதர்களை அனுப்ப திருவுளமானீரே. நாங்கள் என்றும் அவர்களின் அருட்காவலை பெற்று அவனுடைய நிலையான தோழமையில் மகிழ்ந்திருக்க கனிவுடன் அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியார் முன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமே. முதல் வாசகம். என் தூதர் உனக்கு முன் செல்வார். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 23, இறை வார்த்தைகள் 20-23 வரை. ஆண்டவர் கூறுவது, வழியில் உன்னை பாதுகாக்கவும் நான் ஏற்பாடு செய்து உள்ள இடத்தில் உன்னை கொண்டு சேர்க்கவும் இதோ நான் உனக்கு முன் ஒரு தூதரை அனுப்புகின்றேன். அவர் முன் எச்சரிக்கையாயிரு, அவர் சொல் கேட்டு நட, அவரை எதிர்ப்பவனாயிராதே. உன் குற்றங்களை அவர் பொறுத்து கொள்வார், ஏனெனில் என் பெயர் அவரில் உள்ளது. நீ அவர் சொல் கேட்டு நடந்தால், நான் சொல்வது யாவற்றையும் கேட்டு செயல்பட்டால், நான் உன் எதிரிகளுக்கு எதிரியும் உன் பகைவருக்கு பகைவனும் ஆவேன், ஏனெனில் என் தூதர் உனக்கு முன் செல்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. உம்மை காத்திட தம் தூதருக்கு ஆண்டவர் கட்டளையிடுவார். உம்மை காத்திட தம் தூதருக்கு ஆண்டவர் கட்டளையிடுவார். உம்மை காத்திட தம் தூதர்க்கு ஆண்டவர் கட்டளையிடுவார், 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 கட்டளையிடுவார். உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லா வல்லவர்களில் தங்கியிருப்பவர், ஆண்டவரை நோக்கி நீரே என் புகழிடம், என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார், என்று உரைப்பார். உம்மை காத்திட தம் தூதருக்கு ஆண்டவர் கட்டளையிடுவார், கட்டளையிடுவார். உம்மை காத்திட தம் தூதருக்கு ஆண்டவர் கட்டளையிடுவார், கட்டளையிடுவார். ஏனெனில் நம் ஆண்டவர் உம்மை வேடின் வேடனின் கண்ணீர் என்றும் குன்றளிக்கும் கொள்ளை நோய் நின்றும் தப்புவிப்பார். அவர் தம் சிறகுகளால் உன்னை அரவணைப்பார். அவர் தம் இறக்கைகளின் கீழ் நீர் புகழிடம் காண்பீர். அவரது உண்மையே கிழையமும் கவசமும் ஆகும், இடையமும் கவசமும் ஆகும். உம்மை காத்திட
தம் தூதருக்கு ஆண்டவர் கட்டளையிடுவார், கட்டளையிடுவார். உம்மை காத்திட தம் தூதருக்கு ஆண்டவர் கட்டளையிடுவார், கட்டளையிடுவார். இரவின் திகிலுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்சமாட்டீர். இருளில் உழவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடியவாதைக்கும் நீர் அஞ்சமாட்டீர், நீர் அஞ்சமாட்டீர். உம்மை காத்திட தம் தூதருக்கு ஆண்டவர் கட்டளையிடுவார், கட்டளையிடுவார். உம்மை காத்திட தம் தூதருக்கு ஆண்டவர் கட்டளையிடுவார், கட்டளையிடுவார். Alleluia, 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 Alleluia. பாண்டவரின் படைகளே, அவர் திருவுளப்படி நடக்கும் அவர் தம் பணியாளரை அவரை போற்றுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை திருவசனங்கள் 1-5 மற்றும் 10. அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி, விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்டார்கள். அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார். நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புகமாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சிறு பிள்ளையைப் போல தம்மை தாழ்த்தி கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர். இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். இச்சிறியோருள் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம், கவனமாயிருங்கள். இவர்களுடைய வானதூதர்கள் என் விண்ணக தந்தையின் திருமுன் எப்பொழுதும் இருக்கின்றார்கள் என நான் உங்களுக்கு சொல்கின்றேன். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பெரியமானவர்களே, இன்று 3 முக்கியமான நிகழ்வுகள். 1, நமக்கு நம்முடைய இதயத்திற்கு மிகவும் நெருக்கமான இந்த மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை. ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை, அவருடைய இரக்கத்தை அனைவரும் பெற்றுக்கொள்ளும்படியாக அனைவருமே கூடி வருகின்ற நாள். 2, நம்முடைய தாய் திரு அவையானது காவல்துதருடைய விழாவை கொண்டாட அழைக்கிறது, நினைவு அதை விழாவாக கொண்டாட அழைக்கிறது. 3, நம்முடைய தேசத்தந்தை மகாத்மா காந்தியருடைய பிறந்த நாள் விழா. இந்த 3 விழாக்கள் இந்த நாளை அலங்கரிக்கின்றன. இந்த நாளிலே நாம் இன்னும் ஆழமாக நம்முடைய காவல்துதலை பற்றி, அவருடைய விழாவை பற்றி சிந்திக்கலாம். இந்த விழாவானது 1615 துவங்கிறது. அதிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் இந்த நாளிலே நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். சும்மா ஒரு உதாரணம், ஹெல்மெட் போட்டிருக்கோம், லைசன்ஸ் வச்சுருக்கோம், பேப்பர்ஸ்லாம் கரெக்டாக இருக்குது, பக்காவாக இருக்குது. பைக்கில் போகும்போது திடீர்னு போலீஸ்கார் நிறுத்துறார், பயம். எதுக்கு பயம்? எல்லாமே இருந்தால் கூட பயம்.
ஒரு காவல் தூதர் நமக்கு செக்கா இருப்பார். ஒரு போலீஸ்கார், ஒரு காவலர், அவர் அங்கே நிற்கும் போதே ஒரு சின்ன ஒரு பயம் வரும். ஒழுங்காக போகிறோமா, ஸ்பீட் லிமிட்ல போகிறோமா, அந்த லைனை தாண்டி நிற்கிறோமா, ஏதாவது ஒரு பிரச்சனை நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஒழுங்காக போகிறவங்க இந்த பிரச்சனைனா, அப்போது ஹெல்மெட் இல்லாமல் தண்ணி அடிச்சுட்டு பைக்கில் ஸ்பீடாக போனால் எவ்வளோ பிரச்சனை வரும். அப்போது அங்கே இருக்கின்ற ஒரு காவலருக்கே அவ்வளவு மரியாதை என்றால், அவர் பார்க்குறாரு கண்காணிக்கிறேன் என்ற ஒரு எண்ணம் என்றால், நம்மோடு பயணிக்கின்ற இந்த காவல்துறையோடு செல்கின்ற நாம் எவ்வளவு பாதுகாப்பாக எவ்வளவு கவனிப்பாக இருக்க வேண்டும் என்று திருவை என்று அழைக்கின்றது. ஒரு சிறிய பையன் வந்து விடுமுறைக்கு வந்து அவனுடைய பாட்டி வீட்டுக்கு போகிறான். அங்கே பாட்டி வந்து அழகான ஒரு ஆணுடைய படத்தை வச்சுருக்காங்க. அந்த படத்து கீழே எழுதி வச்சுருக்காங்க, கடவுள் உன்னை கண் நோக்கி கொண்டிருக்கிறார் என்று எழுதியிருக்கிறாங்க. உடனே இந்த பையனுக்கு பயம், பாட்டிகிட்டு போய் சொல்கிறான், என்ன பாட்டி இப்படி எழுதி வச்சுருக்கீங்க, அவன் நான் சேட்டை செய்ய முடியாது, நான் வந்து எப்போ பார்த்தாலும் ஒழுங்காகவே இருக்கணுமே, எப்படி என்று கேட்பான். அதற்கு அந்த பாட்டி கூறுவார், கடவுள் உன்னை அப்படி தான் நினைக்கிறேன்னு நினைக்காத தப்பு, கடவுள் உன்னை சிறு பொழுதும் கூட விலகாமல், உன்னை பார்த்து கொண்டிருக்கின்ற கடவுள் சிறு பொழுது கூட உன்னை விலகாமல், உன்னை விலக்கி வைக்காமல், கைவிடாமல், பாதுகாத்து அன்பு செய்து கொண்டிருக்கிறார் என்பதை புரிந்துகொள். நெகட்டிவாக பார்க்காத, கடவுளனை பார்க்கின்றார் என்பதை நெகட்டிவாக பார்க்காத. ஒவ்வொரு தூதருடைய பிரசன்னமும் நமக்கு தருகின்ற முக்கியமான செய்தி, கடவுள் நம்மோடு சேர்ந்து பயணிக்கிறார். அதனால தான் எல்லா தூதருடைய பேரில் வந்து எல்னு முடியும். மிக்காயேல், கப்ரியேல், ரஃபாயேல், ஊரியேல், செகுவேல், இதெல்லாமே இருக்கும். இப்படி ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் கண்டும் கூட நம்மோடு சேர்ந்து பயணிக்கின்றன என்கின்ற உணர்வை பெற்று செல்லக்கூடிய ஒரு விழாவாக இந்த விழா அமைகிறது. இதில் ஆண்டு இன்னும் அருமையாக இந்த பாதுகாப்பை வந்து அதிதூதர்கள் வழியாக கூட ஒவ்வொரு நாளும் வாரத்தினுடைய திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் எல்லா நாளும் தரார். அது சொல்லுவாங்க, மிக்கேல் ஆண்டவருடைய பராமரிப்பு வந்து ஞாயிற்றுக்கிழமை, மிக்கேல் ஞாயிறு, கப்ரியேல் திங்கட்கிழமை, ஊரியேல் மற்றொரு அதிதூதர் அவர் செவ்வாய்க்கிழமை, ரஃபேல் புதன்கிழமை, செலக்ஃபியல் செலாஃபியல் அதிதூதர் அவர் வியாழக்கிழமை, ஜெகுதியேல் அப்படி இல்லைன்னா இன்னொரு பேர் ரகுவேல் என்ற பேர் உண்டு, அவர் வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை பராக்கியேல் என்கின்ற அதிதூதர். இப்படி ஆண்டவர் நம்மை பராமரிப்பதற்காக ஒவ்வொரு நாளும் ஒரு அதிதூதரை நமக்கு துணையாக அனுப்புகிறார், அவருடைய பிரசன்னத்தை தாங்குவதற்காக அனுப்பி வைக்கிறார். எவ்வளவு ஒரு மாட்சி பொருந்திய விஷயம் இல்லையா? ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்முடைய பிரசன்னத்தை, தன்னுடைய பிரசன்னத்தை நமக்காக வைக்கிறார். அதனால தான் நம்ம வாசிக்கின்றோம் திருப்பாடல் 91 இறைவாத்தி 1 வாசிப்போம் இல்லையா, நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார் என்கின்ற ஒரு வார்த்தை. யோசிச்சு பாருங்கள், ஒருவேளை ஆண்டருடைய சேனை நமக்கு துணையாக வராமல் இருந்தால், அது இசட்டாக இருந்தாலும் சரி, இசட் ப்ளஸ் செக்யூரிட்டி இருந்தாலும் சரி, எவ்வளோ டைட் செக்யூரிட்டி இருந்தாலும் சரி, இசட் ப்ளஸ் 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 போட கூட சரி, தூக்கிடுவாங்க ஆள, அது அவள் தான் முடிஞ்சு போன கதை. ஆண்டருடைய பிரசன்னம் நம்மை சூழ்ந்து இல்லை என்றால் கண்டிப்பாக நமக்கு தொல்லை தான். அதனால தான் வாசிக்கிறோம், நீர் செல்லும் இடமெல்லாம் உன்னை காக்கும்படி தம் தூதருக்கு ஆண்டவர் கட்டளையிடுவார். எவ்வளோ அற்புதமான வார்த்தை. அம்மாலாம் சொல்லுவாங்க, எப்பவுமே போகும்போது கவலைப்படாது, உனக்கு முன்பாக ஆண்டவர் செல்வார். அதுதான் எக்ஸடஸ் 33:14 அதாவது திருத்துதர் விடுதலை பயண நூலில் பார்ப்போம், 33:14 எனது பிரசன்னம் உன்னோடு செல்லும். ஆண்டவர் சரி தருகின்ற ஒரு வாக்குறுதி. அவர் கேட்பார், மோயிசன் கேட்பார் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் இந்த மக்கள் எனக்கு தரீங்க, நான் எப்படி கூட்டு போறேன் அப்படி சொல்லும் பொழுது எனது பிரசன்னம் உன்னோடு செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் அளிப்பேன். அப்போ ஆண்டவருடைய பிரசன்னம் கூட வருகின்ற பிரசன்னம், இளைப்பாறுதல் தருகின்ற பிரசன்னம், அன்பின் பிரசன்னம் என்பதை ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார். அது வந்து அச்சுறுத்துகின்ற பிரசன்னம் அல்ல, நம்மோடு பயணிக்கின்ற பிரசன்னம். அப்போ அவருடைய நிழல் நம்மை தாங்கிச் செல்கிறது என்கின்ற உணர்வு. மூன்றாவதாக திருப்பாடலில் 91:12 வாசிக்கிறோம், உன் கால் கல் மேல் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வார்கள். யார் அவர்கள்? ஆண்டவரின் தூதர்கள். அதுதான் வந்து சாத்தான் வந்து ஆண்டவர் சொல்லும், நீ மேலே இருந்து குதி, கீழே உன் கால் வந்து கல் மோதாத தூக்கி நிறுத்துவாங்க என்று சொல்லும். அதான், உன் கால் கல் மேல் மோதாதபடி அவர்கள் உன் கைகளால், அவள் தங்கள் கைகளால் உம்மை தாங்கிக் கொள்வாள் என்ற வார்த்தை. இப்படி ஆண்டவர்தனுடைய பிரசன்னத்தை எல்லா வகையிலும் தருகின்றார். நாம தான் அவருடைய பிரசன்னத்தை உணர்றதில்லை. என்ன நமக்கு நம்ம மனசு போக்கில் போகிறோம், நம்ம மூளை சொல்கிற மாதிரி செஞ்சுட்டு போகிறோம். ஆனால் ஆண்டவருடைய இதயத்திற்கு எது தேவைப்படுகிறது, அவருடைய பிரசன்னத்தின் சேர்ந்து நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை நாம் மறந்து விடுகின்றோம். இந்த காவல் தூதர்கள்
அனைவருக்கும் தனிப்பட்ட விதத்தில் அழைக்கப்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கொடை, மிகச்சிறந்த ஒரு சொத்து. அவருடைய பிரசனம் என்பது நமக்கு நிறைய தெரிவுறுத்தும். பாருங்களேன், கடவுளின் வழியை அறிந்து கொள்வதற்காக இந்த காவல் தூதர் நமக்கு துணையாக இருக்கின்றார். முதல்ல ஆண்டவருடைய வழி எது, எது உண்மை, எது பொய், என்னுடைய மனசு சொல்லும் நிறைய விஷயம். ஆனால் உண்மையாக ஆணுடைய பிரசன்னம் அவருடைய ஞானம் என்னை வழிநடத்தும். கடவுளின் வழியை அறிந்து கொள்வதற்காக, இரண்டாவதாக அவர் வழியை விட்டு விலகி செல்லாமல் இருப்பதற்காக. தெரிஞ்சுட்டு மட்டும் போகாது, இதுதான் ஆணுர் வழியும் தெரியும், ஆனால் ஏன் ரூட்டில் போவேன், இல்லை, அவருடைய வழியை விட்டு விலகி செல்லாமல் என்னுடைய மனசாட்சியாக பேசிக்கொண்டே இருப்பார் காவல்துறை. அப்படி மூன்றாவதாக தீய ஆவிடமிருந்து நம்மை காப்பதற்காக. பாருங்க எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் இல்லையா. நம்மை சுற்றி சில பசங்களாம் பார்ப்போம், சின்ன பசங்களாம் வந்து காலைல வந்து பிளெஸ்ஸிங் வருவாங்க, ஃபாதர் நைட்லாம் தூங்கவே இல்லை, புள்ள அழுதுகிட்டே இருக்குது, எதோ பார்த்து பயந்துருச்சு. அப்போ தீய ஆவின் பிரசன்னம் நம்மை நோக்கி வருகின்ற பொழுது அந்த பிள்ளையை சுற்றி இருக்கின்ற அந்த வானத்துதரவை காப்பாற்றுவார். நம்ம என்ன பண்ண உதவி செய்ய வேண்டும், எதுவுமே கண்டுக்காமல் பிள்ளை போட்டு தூங்கக்கூடாது. அதை சிலுவையை வரைந்து விட்டு சில பேர்லாம் சொல்லுவாங்க என் திசை சிலுவை என்று கூறுவார்கள். எட்டு திசையிலும் சிலுவை போகிறது, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு தென்கிழக்கு தென்மேற்கு வடகிழக்கு வடக்கு மேற்கு. இது நான் என் திசையில் வந்து சிலுவை பொறுத்துவோம். ஏன், ஆண்டவரின் பிரசனம் சூழ்ந்து நின்று காக்க வேண்டும். குழந்தைகளை, நம்மை, குடும்பத்தை காக்க வேண்டும் என்கிற சிந்தனை. பாவத்தில் விழாதிருப்பதற்காக இந்த காவல்துறை நமக்கு துணையாக இருப்பார்கள். பாவத்தில் விழுந்துடுவோம், அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, விழாமல் காப்பாடு. ஒருவேளை நம் பாவத்தில் விழுந்து விட்டால் கூட, பாவத்தில் விழுந்தாலும் கூட எழுந்து நடக்க நமக்கு உதவி புரிகின்ற பிரசன்னமாக இருக்கின்றார்கள் நம்முடைய காவல் தூதர்கள். அடுத்ததாக நல்ல ஜபங்களை, நம்முடைய தேவைகளை ஆண்டவரிடம் அப்படி எடுத்துச் செல்கின்றவர்களாக. நம்முடைய தேவை வந்து நம்ம சொல்கின்ற பொழுது ஏதோ நம்முடைய பெரிய பாக்கியம், நம்ம செஞ்ச பெரிய கொடுப்பினை, அதெல்லாம் நான் ஆண்டவர் நேராக பேசுவேன், அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. அவருடைய பிரசன்னத்திற்கு சார்பாக நமக்கு நம்மோடு இருக்கின்ற இந்த வானத்தூதர்கள் நம்முடைய ஜபங்களை எடுத்துச் செல்கிறார்கள். எடுத்து சென்று ஆண்டவரிடம் கொடுக்கிறார்கள். தான் வந்து பல முறை இந்த வானத்துதர்லாம் வந்து காவல்துதர்லாம் ஏமாந்து போகிறாங்களாம். ஃபாதர் கூட சொல்லுவாங்க, தாமஸ் ஃபாதர்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த காவல்துதர்கள் நம்முடைய காவல்துதர்கள் திருப்பலிக்கு வரும்போது ஏமாந்து செல்வார்கள். திருப்பலியில் வந்து பங்கேற்காத போது ஏமாறுகிறார்கள், அந்த பவனியில் பங்கேற்காத போது ஏமாந்து போகிறார்கள். காணிக்கை பவனி, காணிக்கை இருக்கும்போது ஆண்டவர் வெயிட் பண்ணிருப்பாராம், என் பிள்ளைங்க இன்னைக்கு என்ன எடுத்து வரும்னு காத்து கொண்டு இருப்பாராம். காவல்துதர்லாம் காத்து கொண்டு இருப்பாரலாம், நீ வருங்க இப்படி உக்காந்துட்டு இருக்கிறதுல என்ன சின்ன நோட்டை எடுத்து உள்ளே போட்டு அது டங்கால் டிங்கான்னு சத்தம் வரும், 50 காசு செல்லாது, நாலு நாளாக போடுவாங்க சில பேர்லாம். அப்படி ஏமாந்து போவார்கள். ஆண்டவர் கொடுக்கின்ற கொடையை அந்த பவனியாக போயிட்டு அந்த காணிக்கை பாட்டெலாம் பார்த்தா சீக்கிரம் முடிஞ்சிடும், ஒரு பல்லவியோடு முடிஞ்சிடும். ஏன், காணிக்கைக்கு ஒன்றுமே இல்லையே. எவ்வளோ கொடுக்குற ஆண்டவருக்கு எதுவுமே கொடுக்காம வந்து கை தட்டு அப்படி ஜாலியாக போயிடுவோம், ஆனால் அந்த பவனியில் சென்று கொடுக்கின்ற பொழுது அவர் மகிழ்வார்கள். அப்படி இருக்கிறது, நம் கடவுள் சார்பாக நம் சார்பாகவும் அவள் இருக்கிறாள் என்பதை உணர்த்துவதற்காக இந்த காவல் தூதர்கள் நமக்கு, இறுதியாக மரண வேளையிலே நமக்கு உதவி செய்வதற்காக இந்த காவல் தூதர்கள் நமக்கு. யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, எல்லாருக்கும் பேர் இருக்கு, காவல் தூதருக்கு பேர் இருக்கா, இருக்கும், நம்ம தான் வாங்கி யோசிக்கிறதில்ல. இப்போ அகிலன் என் பேர் இருந்துச்சுன்னா அவருடைய பேர் அகிலேல் கூட இருக்கலாம், அகில என்ற உலகம், ஏல் என்றால் கடவுள், உலகத்தின் கடவுள் என்பதற்கு கூட அவருடைய பேரை வச்சிருப்பார் ஆண்டவர். ஆனால் நம்முடைய காவல் தூதருக்கு நாம் பேரிட மறந்து விடுகின்றோம், நம்ம கூட அவர் சேர்ந்து பேசுவதில்லை. ஏன், நம்ம செய்கின்ற வேலையில் வந்து அவருக்கு பிடிக்கல, அவர் ஒதுங்கி நிற்பார். அப்போ அவர் எப்படி பேச முடியும், நான் செய்கின்ற பணி ஏதுவாக இருந்தால், கடவுளுக்கு ஏற்றதாக இருந்தால் அவரும் என்னோடு சேர்ந்து பேசுவார், நம்முடைய நானும் பேச முடியும், தனிப்பட்ட உறவு கொண்டிருக்க முடியும். இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ அழைக்கின்றார். ஏசையா புத்தகத்திலே 63 9 வாசிக்கிறோம், துன்பங்கள் அனைத்திலும் அவர்களின் மீட்பர் ஆனார், தூதரோ வானத்தூதரோ அல்ல. ஆண்டவர் சொல்றா பாருங்க, அங்க நிக்கிறது தூதரோ வானத்தூதரோ அல்ல, அவரே நேரடியாக அவர்களிடம் அவர்களை விடுவித்தார், தம் அன்பினாலும் இரக்கத்தினாலும் அவர்களை மீட்டார் என்கின்ற வார்த்தை. அப்போ இந்த தூதருடைய பிரசன்னம் என்பது ஆண்டவருடைய நிறை பிரசன்னம், அந்த ஒளி பொருந்திய மாட்சி என்பது ஆண்டவருடைய நிறை பிரசனம். அவருடைய ஆண்டவரை முகமுகமாக பார்க்கின்றவர் நம் அருகில் இருக்கின்ற பொழுது அவர்கள் நம்மை உதவுவதற்காக, நமக்கு உதவுவதற்காக, அன்பின் பிரசனத்திலும் இரக்கத்தை அனுபவிப்பதற்காகவே அவர் வருகின்றார்கள். அதை மறந்து விடுகின்றோம். இந்த தூதருடைய பிரசனத்தை கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் உணர முடியும். எப்படி உணர முடியும்னா, இருக்கு சில வழிகள் இருக்கு. சிலர் உறக்கத்துல ட்ரீம், சிலத்துல வந்து கனவுகள் வந்து நல்ல கனவுகளாக இருக்கும், சந்தோஷமான கனவுகளாக இருக்கும். சில பிள்ளை எழுதிச்சோட பாருங்க, மூஞ்ச பாருங்க, பேய் அரைஞ்ச மாதிரியே இருப்பாங்க. ஏன், கனவுல பேயோடு பேசியிருப்பான். அது சில பேர் எழுந்திருக்கும் போது பிரிஸ்காக எழுந்திருப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, கனவுல வந்து நல்லதாக வந்திருக்கும், நல்ல விஷயம், அப்படியே குழந்தை தாளாற்ற மாதிரி விஷயம், நல்ல ஒரு புன்னகையான விஷயம், நிறைய விஷயம் நடக்கும். அப்போ ட்ரீம், கனவில் நாம்
ஆண்டு இந்த காவல்துறையோடு சேர்ந்து பயணிக்க முடியும், அவருடைய பிரசன்னத்தை உணர முடியும். அடுத்தது வந்து திடீர்னு ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரைட் கலர்ஸ் வரும். சில நேரத்தில் நீ யோசிச்சு பாருங்களேன், உங்களோட வாழ்க்கையில் நடந்திருக்கான்னு பாருங்களேன். நீங்கள் தனியாக ரூமில் இருப்பீங்க, சில பேருக்கு ரூமில் போனாலே பயம் தான், ஏன் இருட்டாக இருக்குது, லைட் ஆஃப் பண்ணால் பயம், ஐயோ பேய், அதில் ஒரு பூனை வர கத்துச்சா இன்னும் அவள் தான் அலர் அடிச்சு ஓடுறாங்க, உள்ளே இருக்கிறதா வெளில வந்துடும், அப்படி ஒரு விஷயம் நடக்கும். ஆனால் உண்மையாகவே அந்த பிரசன்னத்தில் வந்து பிரைட் கலர்ஸ், இதில் வந்து அவருடைய பிரசன்னத்தை நமக்கு தெரியப்படுத்துகின்றது. மூன்றாவதாக நல்ல ஒரு திடீர்னு நம்ம உட்காந்துருப்போம், எதுவுமே இருக்காது, ஆனால் ரூமில் நல்ல ஸ்மெல் வரும், ஸ்வீட் ஸ்மெல், இது அவருடைய பிரசன்னம், ஆணுடைய பிரசன்னம், அந்த தூதருடைய பிரசன்னத்தை நமக்கு அறிவுறுத்துகின்றது. நான்காவதாக சில நேரத்தில் வந்து வெள்ளை கலரில் வந்து ஒரு ரெக்கையோ இறகோ வந்து கையில் வைக்கிறோம், இல்லை பறந்துட்டு போவோம், பார்த்துருப்பீங்க, இதெல்லாம் அவருடைய பிரசன்னமாக இருக்கும். திடீர்னு பாருங்கள் இந்த குழந்தைகள், நாமெல்லாம் பிஸியாக இருப்போம், செல்ஃபோன் நோண்டிட்டு இருப்போம், காய்கறி அரைஞ்சிட்டு இருப்போம், டிவியை பார்த்துட்டு அரைஞ்சிருப்போம், கையும் அரைஞ்சிப்போம், ஆனால் அந்த குழந்தைங்க உட்காந்துருக்க கை குழந்தைகள் திடீர்னு ரியாக்ட் பண்ணும், சிரிக்கும். அந்த பிரசன்னம், கடவுளுடைய பிரசன்னத்தை, அந்த தூதருடைய பிரசன்னத்தை உணர்கின்ற குழந்தைகள் புன்னகிப்பார்கள். நான் தூங்கும்போது பிள்ளைங்களாம் பார்த்தீங்கன்னா சிரிக்கும், திடீர்னு சிரிக்கும், அந்த பிள்ளைங்களுக்கு வந்து திடீர்னு கணத்தில் குழி விடும், ஏன் அப்படின்னு சொல்லலாம், ஏஞ்சல் வந்து கிஸ் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க, அப்படி கூட இருக்கலாம். அப்போது அந்த பிரசன்னத்தை உணர முடியும், அந்த திடீரென்று அந்த புன்னகை, பிள்ளைகளுடைய சந்தோஷம், சிரிப்பு, இதெல்லாம் வந்து உணர முடியும். நீ திடீர்னு மேலே போனீங்கன்னா அந்த மொட்டை மாலைன்னு பார்த்தீங்கன்னா க்ளவுட்ஸ் இருக்கும், மேகம் இருக்கும், மேகத்தை பார்த்து திடீர்னு வந்து ஒரு ஏஞ்சல் மாதிரி இருக்கும், பிரசன்னம். இப்படி அவருடைய பிரசன்னத்தை உணர முடியும். எத்தனை பேர் நம்ம மேலே போய் பார்த்துருக்கோம், பார்க்குறதே இல்லையே, இப்போ தான் பட்டம் விடுற கூட இல்லையே, இப்போலாம் நம்மளாம் ரொம்ப மூழ்கி இருக்கோம், வேலை கீழே தான் வரும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து டாக்டர்ஸ்க்கு நிறைய வருமானம், எப்படி ஸ்பான்டலைட்டிஸ் பிரச்சனை வந்துடும், இப்படி எதுன்னு இருக்கிறோம், கழுத்துலாம் சூரியன் அப்படியே அப்படியே பழைய நிலைமைக்கு போயிடும், குரங்குலேருந்து மனுஷன் வந்தான்றது, மனுஷன்லேருந்து மாதிரி குரங்கு போயிடும், அப்படியே தலை குனிஞ்சியே இருக்கும், நம்ம மேலே பார்க்குறதே இல்லையா, அவருடைய பிரசன்னத்தை பார்க்குறதே இல்லையா, அப்புறம் எப்படி தெரிஞ்சுப்போம். அடுத்ததாக ஏஞ்சலிக் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, திடீர்னு பார்த்தா ஒரு நல்ல ஒரு நம்பர், ரொம்ப சோகமாக போயிட்டு இருப்போம், திடீர்னு பார்த்தா 3 3 3 கார் போவோம், அவர் 1 1 1 ஒரு நம்பர் போவோம், திடீர்னு ஒரு நம்பர்ஸ், நல்ல ஒரு பிளசண்டான நம்பர்ஸ், அது கூட அந்த ஏஞ்சலுடைய பிரசன்னத்தை நமக்கு அறிவுறுத்துவதாக. அடுத்தது சடன் டெம்பரேச்சர் சேஞ்ச், ரூமில் இருப்போம், படிச்சுட்டு இருப்போம், ஏசி ஒன்று திடீர்னு பார்த்து குப்புன்னு வேர்க்கும், அப்போ திடீர்னு ஒரு அந்த பிரசன்னத்துடைய மாட்சி ஏதோ நம்மளை வந்து தூண்டும், அப்போது அந்த நிலைமையிலும் கூட நம்ம அந்த அவருடைய பிரசன்னத்தை உணர முடியும். அடுத்ததாக நான் தனியாக இருப்பேன் ஆனால் தனித்து இருக்க மாட்டேன், அந்த உணர்வு, நான் தனியாக இருப்பேன், ஏதோ பண்ணிட்டு பயமாக இருக்கும், ஆனால் நான் அஞ்சாமல் அவருடைய உணர்வை உணர்கின்ற பொழுது ஏதோ நம்ம கூட இருக்குது என்கின்ற உணர்வு, இது கூட அவனுடைய தூதருடைய உணர்வாக இருக்கிறது. இப்படி ஆண்டவர் நம்ம என்றுமே புடை சூழ்ந்து காத்து கொண்டிருக்கிறார், எவ்வளோ அற்புதமான விஷயம் இல்லையா. இந்த நாளில் இப்படி புனிதருடைய விழாவை மட்டுமல்ல காவல்துறையுடைய விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற தருணத்திலே நாம் சிந்திக்க வேண்ட அடுத்த விடயம், நம்மோடு இருக்கின்ற நம்முடைய காவல் தூதர்கள், நமக்காக பணிபுரிகின்ற காவலர்கள், துப்புரவு தொழிலாளர்கள், இவங்கெல்லாம் கூட காவல் தூதர் தான், நம்முடைய சமுதாயம் ஒன்று நல்லா இருக்கணும்னா இவங்களாம் வேலை செய்கிறாங்க, அவரும் நம்முடைய காவல் தூதர்கள் தான். எனவே இந்த நாளிலே காவல் தூதரை பற்றி சிந்திப்பது மட்டுமல்லாமல் அவருடைய பிரசன்னத்தை இன்னும் அதிகமாக உணர்வோம், அவர் நம்மோடு சேர்ந்து பயணிக்கிறார் என்பதை உணர்வோம், அதோடு சேர்ந்து நமக்காக ஊழியம் செய்கின்ற அந்த காவல்துறை மதிப்பும், அதன் வழியாக தேசம் முன்னேறும், நம்முடைய ஆன்மாவும் மேன்மையடையும், அவனுடைய மாட்சியை கண்டுகொள்ளும். ஆமென். தெய்வீக பள்ளியில் உறவாடும் தெய்வமே, தெய்வீக பள்ளியில் உறவாடும் தெய்வமே, உன்னோடு பலியாக நானும் விளைகின்றேன், காணிக்கை ஏற்றிடுவாய், தெய்வீக வழியில் உறவாடும் தெய்வமே. வானம் காணும் ஒளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை, வானம் காணும் ஒளியெல்லாம் என் தேவன் தந்த
காணிக்கை மேகம் சிந்தும் துளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை மேகம் சிந்தும் துளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை இந்த நினைவில் எந்த வாழ்வை காணிக்கை தந்தேன் உன்மல பாதம் தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே. அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்களே, என்னுடையது உங்களுமான பலி அல்லாமல் தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புரட்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவாவை அனைத்து நன்மைக்காகவும் உமது கையில் ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, உம்முடைய புனித வானத்துதலின் வணக்க நாளில் நாங்கள் அளிக்கும் காணிக்கைகளை ஏற்றருளும். அவளுடைய முடிவில்லா அருள் காவலால் நாங்கள் இம்மையில் இடரிலிருந்து விடுதலை பெற்று நிலை வாழ்வுக்கு மாட்சியுடன் வந்து சேர்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய முதன்மை வானத்தூதர்கள் வானத்தூதர்கள் வழியாக உமது புகழ் குறைவின்றி பறைசாற்றப்படுகின்றது. ஏனெனில் உம் படைப்புகள் ஆகிய வானத்தூதர்கள் பெறுகின்ற புகழ் எல்லாம் உமது மாண்பையும் ஆட்சியையும் மேன்மைப்படுத்த உம்மிடமே வந்து சேர்கின்றன. அவர்கள் பல்வேறு அணிகளால் அலங்கரிக்கப்பட்டு சிலன் சிறந்து விளங்குவதால் நீரளவு கடந்த மாண்புடையவரெனவும் அனைத்துக்கும் மேலானவரெனவும் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக காட்டுகின்றீர். அவர் வழியாகவே வானத்தூதரின் பெருந்திரள் உமது மாண்பை கொண்டாடுகின்றது. அவர்களோடு நாங்களும் அக்களித்து உம்மை தொழுது வணங்கி ஒரே குரலாய் பாடி புகழ்ந்து ஆர்ப்பரித்து கொண்டாடுவது அவரு. தூயவர் வான் படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னரங்களிலே ஓசன்னா, உன்னரங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசல்லா, உன்னதங்களிலே ஓசல்லா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி
அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக இழைக்கப்படும் என்னுடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ ஒரு மனமும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது மொய்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதிலும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என்னை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகு பரவிருக்கும் ஒரு திரு அவை நினைவு கூர்ந்தாலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்களுடைய பேரார் ஜார்ஜி சாமி எல்லா திருநிலையினராகவும் திரு அவை அன்பு நிறைவேற செய்தோம். மேலும் உயிர்த்தெழுவோம் என எதிர்நோக்கொடுத்த சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக மொழியில் ஏற்றலும் நலன் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசுப்பு, புனித திரு தூதர்கள், புனித முகவந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் இன்று நாங்கள் சிறப்பாக நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிற எங்கள் அனைவருடைய காவல் தூதர்களுடனும் நிலைவாழ் பகுலும் தகுதி பெற்று திருமணேசு கிறிஸ்து வழியாக பொழுதேற்று வரவர்களை நாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் தன்னுடைய பிரசன்னத்தை நிலைநிறுத்தும் வண்ணமாக நம் அனைவரையும் சுற்றி தனியாக காவல் தூதர்களை தந்திருக்கின்றார். அந்த தூதர்கள் மகிழும் வண்ணமாக ஆண்டவரை புகழ்ந்து கிறிஸ்து இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சொல்லுவோம். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாம் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும் தீயோனிலிருந்து விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இடையே நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்ற திருத்துவதற்கு மொழிந்தீரே, என் பாவங்களை குற்றங்களை பலவீனங்களை பாராமல்
முதிரு அவை நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் தருகின்ற அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே இறக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு இறக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி. இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். தன்னுடைய மேன்மை பொருந்திய பிரசன்னத்தை தன்னுடைய தூதர்கள் வழியாக நிலைநிறுத்துகின்ற ஆண்டவரும் இவரே. நம்முடைய காவல்துறையை போற்றும் வண்ணமாக, அவருடைய பிரசன்னத்தை உணரும் வண்ணமாக, திம்பை தர, தைரியத்தை தர இதோ திருவிருந்தாக வந்திருக்கின்றார். அழைப்பை தருகின்றார். இந்த அழைப்பை ஏற்று வந்திருக்கின்ற அனைவரும் பெயர் பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியதும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் அதை உட்கொள்ளும் நமக்கு முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். எந்த நிதையிலிய வேந்தன் என்னில் வந்து தங்கும் நீர் வந்ததும் வசந்தம் வீசுமே, வசந்தம் வீசுமே, வசந்தம் வீசுமே. எந்த நிதைய இனிய வேதன் என்னில் வந்து தங்கு நீர் வந்ததும் வசந்த வீசுமே, வசந்த வீசுமே, வசந்த வீசுமே. வசந்தத்தில் வாழ்வுண்டு வாழ்வில்லவனுண்டு, வசந்தத்தில் வாழ்வுண்டு வாழ்வில்லவனுண்டு, என்னில் அவனும் அவனில் நானும் என்று ஒன்று ஆனே. எந்த நிலையை இணைய வேண்டும் என்னில் தங்கு நீர் வந்ததும் வசந்தம் வீசுமே, வசந்தம் வீசுமே, வசந்தம் வீசுமே. வாழ்க்கையின் மூச்சு நின்று விடும் மண்டே, வீசிடும் காற்று நீயில் இல்லை என்றா. வாழ்க்கையின் மூச்சு நின்று விடும் மண்டே, வீசிடும் காற்று நீயில் இல்லை என்றா. போடோடி வந்தேன் புனை என்னில் ஏற்று ஒன்றாகும் நேரம் நான் உன்னை பாட. அன்பு தெய்வமே அருள் தாருமே, நீ மீட்டும் வீணையும் நான் பாடு பாடலும் இருகடலில் சங்கமிக்கும் இதய வேந்தனே. எந்த நிறைய இனிய வேந்தன் என்னில் வந்து தங்கும் நேரம் வந்ததும் வசந்தம் வீசுமே, வசந்தம் வீசுமே, வசந்தம் வீசுமே.
இந்த மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமைகளே நம்முடைய குடும்பங்கள் எல்லாத்தையும் அனைத்தையும் ஆண்டவருடைய பாதத்திலே சமர்ப்பித்து இறுதி ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுமானமாக ஜபத்தை அனைவரும் சேர்ந்து சொல்வோம். இயேசுவின் அன்பான திருஹிருதயமே, என்னை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றேன். நீர் தரும் எல்லா வரங்களுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றேன். உமது திருக்கரங்களால் ஆசீர்வதியும் உமது ஆசீரும் அருளும் எப்பொழுதும் எனக்கு பாதுகாப்பாரனாக இருந்து என்னை வாழ்விக்கின்றது. எனக்கு வழிகாட்டியாக இருந்தது என்பதை உணர செய்துள்ளோம். இயேசுவே, அன்பார்ந்த பிரசன்னத்தில் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க வரம் தாரும். உம்மை போல் நானும் பிறரை அன்பு செய்யவும் மன்னிக்கவும் நல் மனதை தாரும். உம் திரு இதயத்திலிருந்தும் காயங்களிலிருந்தும் வழியும் திரு ரத்தத்தால் என்னை குணப்படுத்தியும் என் துன்ப நேரத்தில் எனக்கு ஆறுதலை தந்தருளும். என் பிரச்சனைகளில் நல்ல தீர்வு கிடைக்க உதவி புரியும். என் உள்ளத்திற்கு சமாதானத்தை தாரும். என்னை சேர்ந்த அனைவரையும் உமது ஆசீரால் நிரப்பும். இயேசுவின் திருஹிருதயமே, உமது பெயர் எங்கெங்கும் ஓங்கி ஒழிக்க மக்கள் எல்லோரும் அருளை பெற்றுக்கொள்ள வரம் தாரும். ஆமென். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். திருப்பாடல் 137 இறை வார்த்தை 1. என் கடவுளே, வானத்துதலில் முன்னிலையில் உமக்கு பணி செய்ப்பேன். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் நிலை வாழ்வர் இத்துணை மான் உயிர் அருளுடைய தலைமது உணவளிக்கின்றே. வானத்தூதரின் பணியால் மீட்பும் அமைதியும் தரும் பாதையில் எங்களை வழி நடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவருக்கும் மாசி வழங்குவாராக. இறைவனின் நாட்டில் என்றும் நிலைத்தவர்களால் சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு மாதம் திருவையானது ஜெபமாலையின் மாதமாக இருக்கிறது. இந்த மாதம் முழுவதுமாக குடும்பத்தார் அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். அன்னை பாதத்தில் இருந்து குடும்பங்களை ஒப்பு கொடுத்து மீட்பிற்கான வழியிலே அன்னையோடு சேர்ந்து பயணிப்போம். அனைவரும் சேர்ந்து அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் அன்னையே, குடும்பங்களின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்னையே, குருக்களின் துறவிலின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்னையே, தூதர்களின் ராக்கிலேயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூய சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இருதயமே, என்னுள் நம்பிக்கை உம்மேலே. இயேசுவின் இருதயமே, என்னுள் நம்பிக்கை உம்மேலே. உன்னை பிரிந்த நாளெல்லாம் என் உள்ளத்தில் வாட்டும் கண்ணே, என் உள்ளத்தில் வாட்டும் கண்ணே. உன்னை பிரிந்த நாளெல்லாம் என் உள்ளத்தில் வாட்டும் கண்ணே, என் உள்ளத்தில் வாட்டும் கண்ணே. உம்முடனே இனி என்றும் உயிராயிருப்பே, உம்முடனே என்றும் உயிராயிருப்பே.
இயேசுவே சரணம் என்பே, என்னில் வாழ்வது நீ என்பே. இயேசுவின் திரு இருதயமே, என்னொரு நம்பிக்கை உன்மேலே. இயேசுவின் திரு இருதயமே, என்னொரு நம்பிக்கை உன்மேலே. இங்கு